வாட்ஸ்அப் ஆப்ல யாரோட டிபிஎச் நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆப் டசன்ட் அலோ டேக் ஸ்கிரீன்ஷாட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளால வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து மென்ஷன் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ வாட்ஸ்அப்ல வந்துட்டு கூடிய ஒரு அப்டேட் இது. முன்னாடி இருக்கிற அப்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்கிரீன்ஷாட்லாம் வந்து எடுக்க முடியும், பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு அப்டேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வந்து பிரைவசி பேஸ் பண்ணி இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க இப்போ. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் கண்டிப்பா வந்து எடுக்க முடியாது. வேணும்னா நம்ம வந்து இன்னொரு மொபைல் இருந்து பாத்தீங்கன்னா வந்து போட்டோ வேணா வந்து அதை எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை நான் ஸ்கிரீன்ஷாட் தான் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த டிபி வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா வந்து வரும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். அந்த டிபி வந்து நீங்க ஃபுல்லா வியூ பண்றப்பதான் உங்களால வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. டிபி வந்து கிளிக் பண்றப்ப உங்களுக்கு சின்னதா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வியூ ஆகும், அதுக்கப்புறம் நீங்க கிளிக் பண்ணதான் அந்த ஃபுல் டிபியே வந்து வரும். அதனால இந்த மாதிரி சின்னதா வரப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுக்க முடியும். அப்ப நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை கிராப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி யாரும் வந்து நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் அது சின்னதா வரப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இன்னொரு போனை வச்சு நீங்க போட்டோ வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் வந்து பண்ண முடியும். பட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சின்னதா வரப்ப நீங்க எடுத்துக்கலாம். அப்போ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா அது வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒரு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.